ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு 1010 kVA ஜெனரேட்டரை பீசெக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ காமனாக என்ன பீசெக்கில் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு காமனாக பீச்செக்னால் ஃபில்டர்ஸை செக் பண்ணுவாங்க, மறுபடியும் அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இது ஒரு ஃபியூல் ஃபில்டர். ஸோ இதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது ரிமூவ் பண்ணும் போது ஒரு பில்ட் ரேஞ்சை வச்சு யூஸ் பண்ணி கழட்டணும். ஸோ ரொம்ப டைட், மறுபடியும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது, மறுபடியும் போடும்போது ஓவர் டைட் வைக்கக்கூடாது, கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி வச்சு, மறுபடியும் டிஜி ரன் பண்ண மேலே அது கொஞ்சம் டைட்டாகிற மாதிரி இருக்கும், அப்புறமேட்டு வேணால் டைட்டை பார்த்து பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன்று. ஸோ இது வந்து ஃபியூல் ஃபில்டர், சரிங்களா, அதாவது டீசலோட ஃபில்டர். ஸோ இது டீசல், இதுக்கு வந்து தான் மறுபடியும் இன்ஜினுக்கு போகும், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்ஜின் ஆயில் ஃபில்டர் அப்படின்னு. ஸோ இது கீழே கெப்பாசிட்டி வந்து ஒரு டிஜி, டிபெண்டிங் அப்பான் டிஜி டிபெண்ட் மேலே இருக்கும். அப்போ நான் எப்படி சொல்கிறது, இன்ஜின் ஆயில் வந்து டிஜி மேலே டிபெண்ட் ஆகிருக்கும், இன்ஜின் மேலே டிபெண்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து 80 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது. ஸோ இப்போ வந்து ரெண்டு ஃபில்டர் போட்டுக்கிறோம். ஸோ இது வந்து இன்ஜின் ஆயில் ஃபில்டர் அப்படின்னு, சரிங்களா. ஸோ மறுபடியும் இன்னொரு ஃபியூல் ஃபில்டர் இருக்கும். ஸோ அதே கூட ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும். ஸோ எல்லோரும் எல்லாமே அவ்வளோ தான், ஒரு 6000 hour ஆன மேலே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அது நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி. ஸோ இது வந்து நீங்களே பார்க்கலாம், இது வந்து இன்ஜின் ஆயில் ஃபில்டர் அப்படின்னு, சரிங்களா. இதே மாதிரி நம்ம சேனலில் ரொம்ப வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ நீங்களும் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ரொம்ப அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில்ட்ரை கழட்டும் போது பார்த்து கழட்டணும், ஏன்னா உள்ளே ஆயில் இருக்கும். ஸோ அது கீழே கொட்டிடுச்சுன்னா மறுபடியும் வேஸ்ட் யூஸ் பண்ணி தொடக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்ம சேஃப்டிக்கோஸ்கரம் பார்த்து மெதுவாக கழட்டணும். அது இல்லாமல் வெயிட்டாக இருக்கும் எப்பயுமே எல்லா ஃபில்டர்னால தான். ஸோ இது வந்து 1010 kVA கேட் பில்லர் அப்படிங்கிற ஒரு டிஜிது. ஸோ நீங்கள் டிஜியில் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் கூட ஒர்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஸோ பீசெக் என்ன பண்ணுவீங்கன்னு கூட நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் காமனாக இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஃபில்டர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதுக்கோசரம் இந்த ரெண்டு ஃபில்டரை கழட்டி மறுபடியும் புது ஃபில்ட்ரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி அப்டேட் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை எப்படி போட்டோம், ஐ மீன் இந்த ஃபில்ட்ரை எப்படி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.